அனைவருக்கும் தடுப்பூசி கிடைப்பதை உரிய காலத்தில் உறுதி செய்வதற்கென இந்தியா உலக வர்த்தக அமைப்பில் பல்வேறு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து உழைத்து வருகிறது. இதற்கென டிரிப்ஸ் ஒப்பந்தத்தின் கீழ் இலக்குகளுடன் கூடிய விலக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வி ஸ்ரிங்லா கூறியிருக்கிறார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார அமைப்பு ஒப்புதல் வழங்குவதை ஆவலுடன் எதிர்பார்த்து இருப்பதாக அவர் கூறினார். உலக சுகாதார அமைப்பின் கொரோனா தொற்று குறித்த தென்கிழக்கு ஆசிய மண்டல சுகாதார ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டத்தில் அவர் பேசினார். கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியாவில் முன் எப்போதும் இல்லாத அளவில் பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்குலைவுகள் ஏற்பட்டுள்ளன என்று கூறினார். இந்த சவால்களை எதிர்கொள்ள பல்வேறு நிலைகளில் நடவடிக்கைகள் அவசியம் என்றார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு முழுமைக்குமான அணுகுமுறை மட்டுமின்றி சமுதாயம் முழுமைக்குமான அணுகுமுறை அவசியம் என்று அவர் கூறினார். உலகளவில் பிரச்சினை தீர்வுகள் மற்றும் திறன் மேம்பாடுகள் தேவைப்படுவதாக அவர் கூறினார்.